வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா, டெரஸ் கார்டனில் விண்டர் சீசனுக்காக ஃப்ளவர் பிளான்ட்லாம் சிலது வாங்கிட்டு வந்தோம். சீட்ஸ்லேயும் வந்து முளைக்க வச்சுங்க. அந்த பிளான்ட்லாம் எந்த மாதிரி குரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் பார்க்கவே அழகாக இருந்தது பூக்கள்லாம், அதனால தான் உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் அதான் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க. பாருங்கள், இது வந்து நம்ம அமேசானில் சீட்ஸ் வாங்கி அதுதான் முளைக்கி வச்சோம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஹெல்த்தியாக நிறையவே முளைச்சிருந்தது. ஆனால் எந்த டைமிங்கில் நம்ம பாட் சேஞ்ச் பண்ணணும், அந்த செடிகளை நம்ம எடுத்து வைக்கிற அந்த மண் கலவை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கணும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரையும் ஆகிடக்கூடாது. தண்ணியும் நம்ம டெய்லியும் இந்த விண்டர் பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த பால்சம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்து தான் வச்சேன். 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நர்சரிங்கில் இந்த பிளான்ட் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோத்திங் ஆகிருக்குது. பால்சம்மை பொறுத்த வரைக்கும் சீட்ஸ் வந்து உடனே விதைகள் நிறைய வரக்கூடிய ஒரு அற்புதமான பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டில் விதைகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பூக்கள் அதிகமாக வரும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேபி பிங்க் வந்து எங்கிட்ட இல்லை, பட் பார்த்திங்கன்னா பெட்டில்ஸ் வந்து நிறையா இல்லை. அதில் ரொம்பவும் அழகான ஒரு பிளான்ட் தான் பால்சம். இது பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு நான் இதை வாங்கிட்டு வந்தப்போ ஷேர் பண்ணினேன். இதை நம்ம பாட் சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு மண் கலவையில் நம்ம வச்சுருக்குறோம். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்கள் எல்லாமே நம்ம நிறைய வரும்போது அந்த விதைகள் வந்து பூக்களில் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த பூக்கள் எல்லாமுக்குமே நல்ல ஒரு பட்டர்ஃப்ளையும் சரி ஹனியும் சரி நிறைய வரும். அதே சமயம் எல்லா பூக்களுமே விதைகளாக ஆரம்பிச்சது அப்படின்னா பூக்கள் எடுக்காது, பிளான்ட்டோட குரோத்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூக்கள் ரொம்ப பார்க்க ஒரு வாரத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்ல ஒரு கலரு, பார்க்கவே அழகாக. அந்த பூ கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அதில் அந்த இதழ்களில் வர டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். மேரிகோல்டு ஃபுல்லாகவே சீட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் நல்ல ஒரு ஹெல்த்தியான பூவை நம்ம வந்து விதைகளுக்காக விட்டோம் அப்படின்னா நல்ல குரோத்திங் கொடுத்து அந்த விதை வந்து உடனே முளைப்பு திறனை எப்போவுமே வந்து நம்மளுடைய டெரஸ் கார்டனில் பூக்கள் இருக்கணும் அப்படின்னா மேரிகோல்டை நம்ம யூஸ் பண்ணலாம். மேரிகோல்டு வந்து நல்லவே வந்து எல்லா விதமான வண்டுகள் பூச்சிகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வாசமான அற்புதமான மலர். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு கலர். இந்த ஒயிட்டில் வந்து எந்த கலர் வந்தாலுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். இந்த பிங்க்கும் ஒயிட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பூக்கள் எடுத்திருந்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு விதைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதைகள் உருவாக ஆரம்பிக்கும் போது நம்ம அந்த பூக்களை நம்ம ஓரளவுக்கு அந்த காம்பு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடணுங்க. அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய நமக்கு வந்து பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் வந்து விண்டர் பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறையா கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள், பார்க்கும்போதே மண் தெரியும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் கையை இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கம்மியாக தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக க்ரோத்திங் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய நமக்கு பூக்கள் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான பூ, பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் உங்களுக்கு கவுஹாட்டியில் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். விண்டர் டைம் அப்போ அந்த கிளைமேட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு இந்த பூக்கள் இருக்கிற விதம் இருக்கும் பாருங்கள், அந்த பனித்துளிகள் மேலே விழுந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செவ்வந்திக்கெல்லாம் பனித்துளிகள் மேலே விழுந்ததுன்னா தாங்காதுங்க.
செவ்வந்தி நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மொட்டு வந்து நிறையா அதிகமாக இருந்தது. அந்தளவுக்கு இப்போ நல்லா ஃபுல்லாக விரிஞ்சு உடனே பார்க்கவே ஒரு பொக்கே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை தான் நம்ம பாட்டில் வச்சுருக்குறோமோ அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாகவும் பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து பூக்கள் அதிகமாக சீக்கிரமாக பறிச்சிடவும் மாட்டேன். அதே சமயம் செவ்வந்தி பூக்கள் நமக்கு வந்து பூஜைக்கு சூப்பராக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பூக்கள். அதிக மருத்துவ குணங்களையும் தனக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு அற்புதமான பிளான்ட்டு தான் செவ்வந்தியும் கூட. செவ்வந்தி பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் மூலியமாக ஈஸியாக வளர்க்கலாம். அது இல்லாமல் வேர்கொண்டு சூப்பராக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான். கட்டிங்கை ரெண்டு நாள் தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா கூட அதில் வேர் வந்துடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா போதும். இதெல்லாம் நல்லா விரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஹாவாஸ் பண்ணுற விதத்தில் தான் அந்த பூக்கள் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு சீக்கிரமாக பூக்களை பறிக்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மனசு வராது. எந்த பூக்களுமே அந்த மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகள் ஆகாது. அதனால் நம்ம கொஞ்சம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமும் பறிக்கலாம். பட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பூக்களை பறிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நெக்ஸ்ட்டு வந்து பூக்கள் வரும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு மூணு பூக்கள் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் துளிர்கள் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா செடி வாங்கும்போதே ரொம்ப குப்புன்னு ஒரே பூக்களாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே நான் இவ்வளோ பூக்கள் வந்து புதுசாக நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பூத்த பூக்கள் இதில் நிறையவே இருக்குது. பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிற இந்த பூக்களையும் நம்ம டெரஸ் கார்டனில் வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக வரலாங்க. பூக்கள் இருக்கிற இடம் பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதோடு நம்ம டெரஸ் கார்டனில் முதல்லையே இருந்த செடிகள் நிறையா இருக்குது. அதில் எல்லாமே எப்பவுமே பூக்கள் பூக்கிற இந்த மாதிரி பாருங்கள், எப்பவும் பூக்கும். நித்திய கல்யாணியாக இருக்கட்டும், வாடாமல்லியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்பவுமே பூக்கக்கூடிய ஒரு சூப்பரான பூக்கள் தான். இது எல்லாம் நம்ம டெரஸ் கார்டனில் ஏற்கனவே இருக்கிற பூக்கள். உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயம் லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. டெரஸ் கார்டனில் இருக்கிற பூக்கள், இது ஆரஞ்சு கலர் பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு பூக்கள் வந்திருக்குது. நிறைய வந்ததுக்கப்புறம் அதையும் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம தோட்டத்தில் நித்திய கல்யாணிக்கும் பஞ்சமே கிடையாது. அதோடு சங்கு பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த விண்டர் டைமில் நிறையவே பூக்கள் எடுத்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு நமக்கு பூச்சிக்கு தேவையான பூக்கள் எடுத்துகிட்டு இருக்குது. சங்கு பூவில் இருக்கிற மருத்துவ குணங்கள் பற்றின வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.